Hi, hello, welcome. This is Vera Level Kalvi YouTube channel. 11th Standard Computer Science Chapter Number 9, Introduction to C++. அப்படின்ற சாப்டர்ல நாம புக் பேக்ல இருக்கக்கூடிய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியான வீடியோஸை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல இதுவரை நாம ரெண்டு வீடியோஸ் பார்த்துருக்கோம். நைன் சாப்டரை பொறுத்தவரையும் பொதுவாக ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க, அது நமக்கு தெரியும். 9.1 இருந்து 9.9 வரையும் ஒரு பார்ட்டாகவும், 9.10 இருந்து 9.16 வரையும் ஒரு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அதுல நாம 9.1 to 9.9 வரையும் இருக்கக்கூடிய பார்ட்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இப்போ 9.10 இருந்து 9.16 வரையும் இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதுல மொத்தம் மூணு ப்ராப்ளம்ஸ். அந்த மூணு ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ரைட் C++ ப்ரோக்ராம் டு இன்டர்சேஞ்ச் த வேல்யூஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் யூசிங் த தேர்ட் வேரியபிள் வித்வுட் யூசிங் தேர்ட் வேரியபிள். இந்த ரெண்டு ப்ரோக்ராமையும் நாம வந்து லாஸ்ட் வீடியோல நாம பார்த்திருந்தோம், அதை பார்க்காதவங்க வந்து பாத்துருங்க. ஸோ இந்த வீடியோல நாம பார்க்க போறது ரைட் C++ ப்ரோக்ராம் டு டூ த ஃபாலோயிங். ஏ, டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். பி, டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சி, டு கன்வெர்ட் த டெம்பரேச்சர் ஃப்ரம் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். இப்படின்னு மூணு ப்ராப்ளம்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு நம்ம போகலாம். டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். பெரிமீட்டர் ஆஃப் குவாட்ரண்ட், ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம ப்ரோக்ராம் நமக்கு எழுத முடியும். குவாட்ரண்ட்னா என்ன? குவாட்ரண்ட்னா சர்க்கிளுடைய 1/4 தான் வந்து குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்னா என்ன, அதோடைய பெரிமீட்டர் எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது, அண்ட் அதோடைய ஏரியாவுடைய ஃபார்முலா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற லாஜிக்கை இப்போ நம்ம போர்டில் நடத்த போகிறேன். அதை பாருங்க. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாம ப்ரோக்ராமை சிஸ்டம்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்றத பார்க்கலாம். ரைட் C++ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். ஒரு குவாட்ரண்ட் உடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா அண்ட் ஏரியாவுக்கான ஃபார்முலா, இந்த ரெண்டையும் அப்ளை பண்ற மாதிரியான ஒரு C++ ப்ரோக்ராம் ஒன்று எழுதணும். குவாட்ரண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், குவாட்ரண்ட் அப்படின்னா ஒரு சர்க்கிளுடைய 1/4 பொசிஷன் தான் வந்து குவாட்ரண்ட். இப்போ சர்க்கிள், சர்க்கிளுடைய ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் பிளஸ் இந்த இடத்துல ஒரு ரேடியஸ், இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் இருக்கு. அப்ப ரெண்டு ரேடியஸ் நாம ஆட் பண்ணணும், பிளஸ் இந்த இடத்துல உள்ள அதாவது 1/4 உள்ள போர்ஷனை அதோட ஆட் பண்ணணும். சோ ரெண்டு ஆர், ஒரு ஆர் அப்படின்னா ஆர், ரெண்டு ஆர்னா 2R பிளஸ் பெரிமீட்டர். இந்த இடத்துல இந்த 1/4 தானே, அப்போ சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து 2R இன்டு இதுல 1/4ன்றதுனால 1/4. நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது, இதை இதை கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கிறது பை ஆர் பை டூ. அப்போ 2R பிளஸ் பை ஆர் பை டூ. இப்ப இந்த ரெண்டுல இருந்து காமனா ஆர் இருக்கு, அதை வெளியிடுங்க. ஆர் ரிமைனிங் இருக்கிறது 2 பிளஸ் பை பை டூ. நாம பைக்கு என்ன வேல்யூ வச்சுக்கலாம்? நம்ம யூஸ்வலா நாம யூஸ் பண்றது பைக்கு 3.14 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமா? So, 2 plus 3.14 divided by 2. So, next, in the, in the cross multiplication, 4 plus 3.14 norma. So, 4 plus 3.14
divide by 2 ஏற்கனவே இருக்கக்கூடிய இன் தி ஆர் சரி இப்போ என்ன ஆகும் இது 7.14 னு மாறும் 7.14 divide by 2 இத நாம 2 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 3.57 ஏற்கனவே இங்க ஒரு ஆர் இருக்கு அதை மல்டிப்ளை பண்ணா 3.57 ஆர் இதை நீங்க டிவைட் பண்ணி பாருங்க உங்களுக்கு 3.57 வந்து கிடைக்கும் பெரிமீட்டர் ஆஃப் குவாட்ரண்ட்க்கு நாம யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஃபார்முலா பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3.57 ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும் அட் த சேம் டைம் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்க்கு நாம யூஸ் பண்ணிக்க வேண்டியது 1/4 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணணும் இப்போ இதே லாஜிக்கு அப்படியே என்ன பண்ணுங்க சிஸ்டம்ல போய் பார்க்கலாம் ஹெடர் ஃபைல் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் இந்த இடத்துல நம்ம ஹெச் கொடுக்க வேண்டிய தேவையில்லை பிகாஸ் தேவ் சி பிளஸ் பிளஸ்ல ஹெச் கொடுக்க வேண்டிய நெசசரி இல்லை ஆனால் டர்போ சில நாம கொடுக்கணும் ஸோ இப்போ வாய்ட் மெயின் இங்கே இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இன்டீஜர் மெயின் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் த ப்ரோக்ராம் இன்சைட் தட் வி நீட் அ ரேடியஸ் ஒரு சர்க்கிள்னு இருந்தால் அதுக்கு ரேடியஸ் வேணும் ஆர்க் ஆர்க்குக்கு ரேடியஸ் தேவையில்லை பட் குவாட்ரண்ட்க்கு ரேடியஸ் தேவை இந்த இடத்துல நாம லாஜிக் படி ஆர் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃப்ளோட் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் இங்கே நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 3.57 அப்படின்றது தான் 3.57 இன்டூ ஆர் அதான் நம்மளுடைய ஃபார்முலா ஸோ அது அடிப்படையில் 3.57 ஆர் கூட மல்டிப்ளை ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் வேல்யூ தான் கிடைக்கும் அதனால் ஆரை வந்து ரேடியஸை வந்து ஃப்ளோட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆர்ஏடி ரேடியஸ் ரேடியஸ் ஆர்ஏடி ரேடியஸ் அடுத்தது பெரிமீட்டர் பெர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஏரியா ஏரியாவுக்கு ஏரியா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் பெரிமீட்டர் ஃபுல்லாக வைக்கணும்னா கூட வச்சுக்கோங்க ஓகே சரி இப்போ ரேடியஸ் இஸ் த இன்புட் அண்ட் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா இஸ் த அவுட்புட் சரி இப்போ நாம என்ன பண்ணணும் ரேடியஸை கெட் பண்ணணும் சி இன் ரேடியஸ் ஆர்ஏடி ஓகே அண்ட் தென் ரேடியஸை கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம ஒரு லைன் கொடுத்தா ஓகே இருக்குமா அதனால இந்த இடத்துல நாம என்ன பண்ணிக்க போறோம் சி அவுட் என்டர் த ரேடியஸ் அப்படின்னு கொடுக்க போறோம் என்டர் த ரேடியஸ் கொடுத்துக்கலாமா சரி ஒரு ஈக்குவல்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு கோலன் வச்சுக்கோங்க உங்களுக்கு எது ஓகேயோ அது இந்த ஈக்குவல் நீங்கள் அங்கே இங்கே கொடுத்தீங்கன்னா இது அவுட்புட் ஸ்க்ரீனில் போயிட்டு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ ரேடியஸை வாங்கியாச்சு ரேடியஸை வாங்கினதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும் ஏரியா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/4 பை ஆர் ஸ்கொயர் தான் நம்ம சொன்னோம் அப்போது 1/4 அப்படின்றத 0.25 வச்சுக்கலாமா 1/4 கூட நீங்கள் வைக்கணும் வச்சுக்கோங்க தெர் இஸ் நோ இஷ்யூ அப்போ 1/4 இன்டு பைக்கு பதிலாக நாம் யூஸ் பண்ண வேண்டியது 3.14 ஓகே அடுத்தது ஏன்னா இங்கே பைன்னு கொடுக்க முடியாது ஒன்று நீங்கள் 22/7 அப்படின்னு கொடுக்கணும் இல்லைன்னா 3.14 தான் கொடுக்கணும் ரேடியஸ் இன்ட்டு ரேடியஸ் ரேடியஸோடைய வேல்யூ நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அது ஆர்ஏடி ஆர்ஏடி ஸ்டார் ஆர்ஏடி ஏன்னா இங்கே ஸ்கொயர் கொடுக்க முடியாது ஸோ அப்போது கொடுத்தாச்சு இது 1/4 பை ஆர் ஸ்கொயர் தான் அப்படி எழுதியிருக்கோம் 1/4 பை ஆர் ஸ்கொயரை ஆர் இன்டூ ஆர் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஓகே ரேடியஸ் இன்டூ ரேடியஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ நமக்கு ஏரியாவோட வேல்யூ கிடைச்சிரும் நெக்ஸ்ட் பெரிமீட்டர் பெரிமீட்டரோடைய வேல்யூ என்ன பெரிமீட்டரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3.57 இன்டூ ரேடியஸ் ஏன் 3.5 வந்துச்சு அப்படின்றத நம்ம லாஜிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நாம செய்ய வேண்டியது பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் அண்ட் ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் இந்த ரெண்டையும் நாம பிரிண்ட் பண்ணிட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிடும் ஸோ இங்கே நான் ஸ்லாஷின் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸ்லாஷின் என்னென்னு கொடுக்க போகிறோம் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கொடுக்குறோம் ஏரியாவுக்கு ஏரியான்ற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகும் area of quadrant is equal to ஏரியாவில் என்ன வேல்யூ வருதோ அது இந்த ஈக்குவலுக்கு பக்கமாக போய் பிரிண்ட் ஆகும் அதுக்காக நம்ம கொடுத்துருக்கிறது அதே மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ குவாட்ரண்ட் அண்ட் ஏரியா ஆஃப் அ குவாட்ரண்ட்
இங்க நாம கொடுத்துக்க வேண்டியது பெரிமீட்டருடைய வேல்யூ தான பிரிண்ட் பண்ணனும். அதனால பெரிமீட்டர் அப்படினு கொடுத்துக்கறோம். கொடுத்தாச்சா? இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் வந்து குவாட் குவாட்ரன்ட் குவாட்ரன்ட் அப்படினு சேவ் பண்ணிருக்கேன். சரி சேவ் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணிக்கலாமா? F9 பிரஸ் பண்ணிக்கோங்க. கம்பைல். சரி இதுல சி அவுட் இதுல யூசிங் நேம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதனால இந்த எரர் வந்து நமக்கு காட்டுது. நாம யூசிங் நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்டா இட் வில் பி கிளியர். ஓகே யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. இப்போ F9 பிரஸ் பண்ற கம்பைல் பண்றேன். தேர் இஸ் நோ எரர் அண்ட் தேர் இஸ் நோ வார்னிங்ஸ். எரரும் இல்லை வார்னிங்கும் இல்லை. இப்போ F10 பிரஸ் பண்றேன். என்டர் த ரேடியஸ் அப்படின்னு கேக்குது. ரேடியஸ் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன் இல்லை 7 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன ரேடியஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் 38.465 பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் 29.99 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேயா? சரி இந்த மாதிரி நீங்க எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கோங்க. இன்டீஜர் அப்படின்னு நாம அந்த இடத்துல கொடுத்தா ஒருவேளை ஃப்ளோட்டுக்கு பதிலாக இன்டீஜர் நாம கொடுத்தா இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் எல்லாம் வராது. ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு இன்டிஜர் வேல்யூஸை மட்டும்தான் நமக்கு தரும். ஸோ இந்த இதுதான் ப்ரோக்ராமு. இதை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த குவாட்ரன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் அதில் பேஸ் இருக்கும் அண்ட் ஹைட் இருக்கும். பேஸ் ஹைட் பேஸ் இருக்கும் ஹைட் இருக்கும். ஸோ நமக்கு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தெரியும். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ஏரியா இஸ் ஈக்வல் டு ஆர் BH. அப்படின்னா நாம இதுல ரெண்டு இன்புட் வாங்க வேண்டியிருக்கும். நம்பர் ஒன் பிரெத்து, இன்னொன்னு ஹைட். ஸோ அதோட நாம ஆஃப் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். ஸோ இதுதான் இதோடைய லாஜிக். அந்த ஃபார்முலாவை அதை அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஒரு நியூ ஃபைல் ஒன்று டேவ் சி பிளஸ் பிளஸ்ல ஓபன் பண்ணிக்கிறேன். நியூ சோர்ஸ் ஃபைல். சரி இப்போ ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஓகே நெக்ஸ்ட் நாம கொடுக்க வேண்டியது யூசிங் நேம் ஸ்பேஸ். அதனால தான் போன ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது எரர் காமிச்சிச்சு. ஸோ தேவ் சி பிளஸ் பிளஸ்ல யூசிங் நேம் ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் இன்ட் மெயின் கொடுத்தாச்சு. ஓகே ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் தட்டுறேன். ஃப்ளோட் கொடுக்கணுமா இன்டிஜர் கொடுக்கணுமான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆஃப் அப்படின்றது 0.5, அதனால ஆஃப் பிஹெச்ன்றதுனால. ஸோ ஃப்ராக்ஷனல் வேல்யூஸும் நமக்கு எக்ஸ்பெக்டட் தான். அதனால நீங்கள் இதையும் நீங்கள் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளோட் என்னெல்லாம் கொடுக்க போகிறோம்? பேஸ். பேஸ் இன்ட்டு ஹைட் தானே? ஸோ பேஸு ஹைட்டு. ஓகே கமா ஏரியா. இப்போ நாம் ரெண்டு இன்புட் வாங்கணும். லாஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு இன்புட் வாங்கியிருந்தோம். இங்கே ரெண்டு இன்புட் வாங்கணும். ஸோ இங்கே சி அவுட் என்டர் த பேஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை ஒன்று ரெண்டையும் ஒன்றா கூட வாங்கிக்கலாம். பட் நான் இங்கே தனித்தனியாக கொடுக்குறேன். என்டர் த பேஸ் of triangle. Enter the base of triangle is equal to அப்படின்னு கொடுத்துப்போம். C in பேஸுக்கு நாம கொடுத்துருக்க வேரியபிள் பேஸ். இது அப்படியே இது இதே மாதிரி அப்படியே நாம எதுக்கு எழுதணும்? ஹைட். ஹைட்டுக்கு அப்படியே எழுதணும். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். HEI GHT இங்கு ஹைட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மாற்றிக்கோங்க. மாத்தியாச்சா? ரெண்டு வேலையும் வாங்கியாச்சு. இப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆர் 0.5. யூ ஜஸ்ட் புட் இட் 0.5 இன்டூ பேஸ் ஸ்டார் ஹைட். ஓகே சரி இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஃபைனல் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சி அவுட். Area of triangle is equal to ஏரியாவில் இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா அதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏரியா அப்படின்ற வேரியபிள் இல்லை. ஸோ ஏரியான்னு கொடுத்துட்டீங்கன்னா த ஒர்க் இஸ் ஓவர். சேவ் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏரியா. ஓகே சேவ் பண்ணியாச்சு. இப்போ F9 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தெர் இஸ் நோ எரர் அண்ட் தெர் இஸ் நோ வார்னிங். கம்பைல் பண்ணாமல் ரன் பண்ணாதீங்க. F10 என்டர் த பேஸ்
enter the base on the 6 vechikalam enter the height 5 6 5s are 30 30 into 0.5 15 vandrucha 15 vandrucha avladan so enna value varudho adu apdiye paadi half adanal 6 5s are 30 30 into 0.5 15 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு இதுவே ஃபிராக்ஷனல் வேல்யூஸ் நமக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா இப்போ 7 5 ஃபிராக்ஷனல் வேல்யூஸா இருந்தா அது கண்டிப்பா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல தான் காட்டும் 17.5 லாஸ்ட் கொடுத்த இன்புட் வந்து கரெக்டா இன்டிஜர் இருந்ததுனால அது என்ன பண்ணல ஃபிராக்ஷனல் பார்ட் 15.0 னு அது மென்ஷன் பண்ணல அதுவே இங்க 7 5 ஆ 35 35 டிவைட் பை 2 35 இன்டு 0.5 இப்படி சொல்லும் பொழுது 17.5 வருது இல்ல சோ நெசசிட்டி இருக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கலி it will be printed as a integer or float integer na non fractional illama namakku kaatum float na fractional oda kaatum okay sure next ku polama next to convert the temperature from celsius to fahrenheit so celsius oda value get pannittu fahrenheit output ah vandu nama display pananum adukana logic enna abindrada ipo board la paarenga kudukka vendiya input celsius ah irukum namakku find out panna vendiya vishayam vandu fahrenheit output vandu fahrenheit ah varanum அப்ப இன்புட் செல்சியஸா கொடுத்தா அவுட்புட் எனக்கு என்னவா வரணும் ஃபாரன்ஹீட்டா வரணும் இதுவே இன்புட் ஃபாரன்ஹீட்டா கொடுத்து செல்சியஸ் அப்படின்னு கொடுத்தாலும் நாம இதுல இருந்து இந்த லாஜிக்ல இருந்து நாம எடுத்துக்கலாம் சோ இத லாஜிக்க பொறுத்தவரையும் பொதுவா 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு இருக்கும் எந்த ஒரு செல்சியஸ்ல எந்த ஒரு டிகிரியும் இல்லைன்னா ஃபாரன்ஹீட் எப்படி இருக்கும்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு இருக்கும் அதுவே 1 டிகிரி செல்சியஸா இருந்துச்சுன்னா அது கூட ஒரு 1.8 இல்லனா 9/5 ஆட் பண்ணனும் 9/5 னா 1.8 னு அர்த்தம் சோ ஆட் பண்ணா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது உடத வேல்யூ 33.8 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படி நமக்கு கிடைக்கும் அதுவே 2 டிகிரி செல்சியஸ் ஆயிருச்சுனா தட் இஸ் 33.8 பிளஸ் அது கூட ஒரு 1.8 நாம ஆட் பண்ணனும் இல்ல 1.8 மாத்தி எழுதி மாத்தினா எழுதிக்கலாம் சோ இப்போ 33.8 பிளஸ் 1.8 நாம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 8 பிளஸ் 8 16 ரிமைனிங் 1 4 4 பிளஸ் 1 5 35.6 டிகிரி ஃபாரன்ஹீட் 35.6 டிகிரி ஃபாரன்ஹீட் சோ இதுல இருந்து நாம லாஜிக்கை எடுக்கறதா இருந்தா எப்படி எடுக்கிறது அப்படினா ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.8 செல்சியஸோட ஒரு 1.8 இல்லனா 9.5 நாம மல்டிப்ளை பண்ணனும் at the same time we have to add 32 ஏனா 0 னு இருக்கும்போது 32 வந்து இருக்கு அப்படினா 32 க்கு அப்புறம் தான் இதுவே இன்கிரீஸ் ஆகுது 0 டிகிரி னு வரும் பொழுது 32 ல இருந்தா இந்த ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும் பொழுது 32 கூட ஒரு 1.8 அதுக்கு அப்புறம் 33.8 நமக்கு கிடைக்குது அது கூட ஒரு 1.8 அதுக்கப்புறம் 35.6 கிடைக்குது அது கூட ஒரு 1.8 சேர்க்கும் பொழுது தான் 3 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸோடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்போ எந்த ஒரு செல்சியஸ் கூடயும் நாம ஒரு 1.8 மல்டிப்ளை பண்ணணும் பிளஸ் ஒரு 32 வந்து ஆட் பண்ணணும் 32 ஆட் பண்ணணும் ஸோ 0 இருக்கும்போது கான்ஸ்டன்டா 32 இருக்கு அப்போ 32 கான்ஸ்டன்டா ஆட் பண்ணணும் அதே மாதிரி 1 டிகிரி செல்சியஸ்னா ஒரு 1.8 32 கூட ஆட் பண்ணணும் அதுவே 2 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா 2 இன்ட்டு 1.8 ரெண்டு 1.8 32 கூட ஆட் பண்ணணும் அதுவே 3 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா 3 இன்ட்டு 1.8 3 1.8 32 கூட ஆட் பண்ணணும் ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் உங்களுக்கு ஒன்று கிடச்சிரும் எத்தனை டிகிரி செல்சியஸோ அத்தனை இன்ட்டு ஒரு 1.8 அது கூட ஒரு 32 ஆட் பண்ணா அதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஃபாரன்ஹீட் இந்த செல்சியஸ் பதிலா நம்ம 2 அப்படினு குடுக்குறோம்னு வெச்சுக்கோங்க இப்போ செல்சியஸ் இஸ் 2 1.8 into 2 plus 32 இப்போ 1.8 into 2 என்ன 218 is 36 that is 3.6 plus 32 சோ அப்படினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன 32 plus 3 that is 35.6 இதுவே நாம இந்த செல்சியஸ்க்கு பதிலா நம்ம 3 கொடுத்தா என்ன ஆகும் 1.8 into 3 plus 32 so 1.8 என்ன 1.8 into 3 என்ன that is 318 is 5.4 318 is 54 இங்க 1.8 னு இருக்குதனால 5.4 plus 32 இப்ப 32 plus 5 என்ன 37 plus ஒரு 0.4 இருக்கு 37.5
4. அப்போ நாம 3 டிகிரி செல்சியஸ் கொடுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 37.4 டிகிரி ஃபாரன்ஹீட் நமக்கு கிடைக்கும். சோ அப்படினா இந்த மாதிரி நாம எந்த வேல்யூ வேணாலும் செல்சியஸ்க்கு நாம கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தா நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ கிடைக்கும். ஒருவேளை நமக்கு ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க அப்படினா செல்சியஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படினா சோ செல்சியஸ் நமக்கு வேணும் அப்படினா செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 32 நான் ஃபாரன்ஹீட் பக்கம் கொண்டு வந்துட்டீங்கனா f - 32 அப்போ f - 32 இங்க மல்டிப்ளை ஆ இருக்கக்கூடிய 1.8 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா தட் இஸ் டிவைட் பை ஆயிரும் 1.8 சோ அப்போ செல்சியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா நாம கண்டுபிடிக்க வேண்டியது f - 32 டிவைட் பை 1.8 இது ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கான ஃபார்முலா நமக்கு கேட்டது செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹீட் அதே மாதிரி இதே இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க ஃபாரன்ஹீட் கொடுத்திருந்தாங்கன்னா செல்சியஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அந்த ஃபாரன்ஹீட் வேல்யூவோட ஒரு 32 மைனஸ் பண்ணி அந்த கிடைக்கிற வேல்யூவோட நாம ஒரு 1.8 நாம வந்து டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும் செல்சியஸோட வேல்யூ கிடைச்சிரும் சோ ஒரே ப்ரோக்ராம்ல ரெண்டு லாஜிக் பார்த்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்க என்ன பண்றீங்க இதுக்கான ப்ரோக்ராமை எழுதி The work is done. நான் வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் நான் போட்டேன் அப்படிங்கற மாதிரி கமெண்ட்ல கொடுங்க. இப்போ நம்ம லாஜிக் பார்த்தோம். அது அப்படியே நாம தேவ் C++ல நாம புரோகிராம போட போறோம், கன்வர்ட் பண்ண போறோம். ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் IO stream. ஓகே, நெக்ஸ்ட் இன்டு மெயின் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஓபன் பாடி அண்ட் க்ளோஸ் பாடி. ஓகே. இப்போ நமக்கு இன்புட் வந்து செல்சியஸ், அவுட்புட் வந்து ஃபாரன்ஹீட். சோ இன்டிஜர் இன்டிஜரும் கொடுத்துக்கலாம், ஃப்ளோட்டும் கொடுத்துக்கலாம். இங்கே நாம் வந்து 1.8 யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம ஃப்ளோட்டே நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் செல்சியஸ் செல்சியஸ் கமா ஃபாரன்ஹீட். ஓகே, செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ரெண்டே ரெண்டு இன்புட் தான் கொடுக்க போகிறோம், மூணாவது இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ சிஎன்ல நாம் என்ன பண்ண போகிறோம், செல்சியஸை கெட் பண்ண போகிறோம், கெட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன்னா என்டர் த செல்சியஸ் வேல்யூ அப்படின்னு கொடுக்க போகிறேன். சி அவுட் என்டர் த செல்சியஸ். என்டர் த செல்சியஸ். ஓகே, செல்சியஸை கெட் பண்ணியாச்சு. செல்சியஸை கெட் பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். என்ன ஃபார்முலா? ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 1.8 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எதை? செல்சியஸ். அப்போ 1.8 இன்டு செல்சியஸ். ஏன் அப்படி பண்ணணுன்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ இப்போ ப்ளஸ் 32 ஆல் ஆட் பண்ணணும். சரி, இப்படி நாம் பண்ணிட்டா அது செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். நாம் வந்து செல்சியஸை ஃபாரன்ஹீட் வேல்யூவாக மாற்றிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது C out the equivalent Fahrenheit value. Fahrenheit value is equal to Fahrenheit அப்படின்ற வேரியபிள்ல என்ன இருக்குமோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதா, Fahrenheit. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணுவோம். செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஓகே, செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். செல் டு ஃபேர் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சின்ன சம் தான் இது. ஓகே, இப்போ F9 ப்ரெஸ் பண்ணுங்க. நாம் என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்றத நீங்கள் சொல்ல முடியுமா? யூசிங் நேம் ஸ்பேஸ். தேவ் C++ல கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது நேம் ஸ்பேஸ் STD. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. F9, தேர் இஸ் நோ எரர், தேர் இஸ் நோ வார்னிங். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணால் 0 degree அப்படின்னா 32 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிடைக்குதா? ஓகே, 32 degree ஃபாரன்ஹீட். அதுவே 1 degree செல்சியஸாக இருந்தால் 33.8 வந்துருச்சா சார். அதுவே 2 degree செல்சியஸாக இருந்தால் என்ன பண்ணும், அது கூட ஒரு 1.8 ஆட் பண்ணும், 35.6. 3 degree செல்சியஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 1.8 ஆட் பண்ணும், 37.4. இது எல்லாமே நம்ம போர்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகே, சரி. ஸோ இதுவரை நாம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில்
ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதில் ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ரெண்டு ப்ரோக்ராமையும் லாஸ்ட் வீடியோலையும் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் ப்ராப்ளம், இந்த செகண்ட் ப்ராப்ளமில் மொத்தம் மூணு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மூணு ப்ரோக்ராமை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. தேர்ட் ப்ராப்ளம், அந்த தேர்ட் ப்ராப்ளமில் ஒரே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமை நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் ஸ்டே டியூன் வித் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல்.